தமிழா டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நகைக்கடன் தள்ளுபடிக்கான சற்று முன் வெளியான ஒரு முக்கிய தகவல் பொங்கலுக்குள் நகைகளை திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தகவல் வெளியாகி இருக்கிறது அதை பற்றிய முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட்டுறவு வங்கிகளில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நகைக்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தது இதனால் ஐந்து சவரன் உள்ள நகை கடன்களை தமிழக அரசு சமீபத்தில் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது அதன்படி நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வெவ்வேறு வங்கிகளில் நகை கடன்கள் பெற்றுள்ளனர் சிலர் வங்கி அதிகாரிகளின் துணையுடன் போலி நகைகளை அடகு வைத்துள்ளனர் இதனால் கூட்டுறவு சங்க நகை கடன்களை ஆய்வு செய்யுமாறு அந்த பணியை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிக்குமாறு கூட்டுறவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவகாசம் முடிந்தும் இன்னும் ஆய்வு முடியவில்லை தங்க நகைகளை திருப்பி வழங்க கோரி கூட்டுறவு வங்கிகளுக்கு நகை கடன்களை அடமான வைத்தவர்கள் சென்றபடி உள்ளனர் இந்த நிலையில் இம்மாத இறுதிக்குள் நகை கடன் ஆய்வு முடிக்க அதிகாரிகளுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்குள் அடமான வைத்த நகைகளை வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது விவசாயிகள் மத்தியிலே வெறும் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்